ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, காதல் என அனைத்துமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசியிலே ராசிதேவி சுக்கர பகவான் வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகச்சரிக்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல சிக்கரனும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகி மனசு லேசாகக்கூடிய நல்ல நாள்கள். இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருநண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக நடத்தலாம். அதுக்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்திற்கு குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. சில பேர் 2-வீலர் அதாவது இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கி பெறுவீங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில் நல்ல ஒரு அரவணைப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல உதவிகள் உங்களது உடன் பிறந்தோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கீங்க. உங்க வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறுவீங்க. உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது போல உங்களது தாயின் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பான வகையில் மேம்பட்டு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தர காத்திருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் கணிசமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். இன்றைய தினம் வியாபார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை, நல்ல முதலீடுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவதனால நிறைய முதலீடுகள் செய்து நிறைய லாபத்தை நீங்கள் வந்து கணிசமாக பார்க்க முடியும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்க பழைய சேவிங்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நகைச்சு உணர்வோடு காணப்படுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் சுற்றியுள்ளவர்களுடைய இந்த சூழ்நிலை வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும். நீங்க எங்க போனாலும் சரிங்க, நீங்க கலகலன்னு சேர்த்து பேசி மகிழக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் இனிமையான சில சர்ப்ரைஸ் இன்னைக்கு காத்திருக்குங்க. அதை நீங்க இந்த தினம் சிறப்பாக அனுபவிக்க முடியும். ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைத்தது அப்படின்னா அது உங்களுக்கு பிடித்தமான வேலையில் நீங்க வந்து செலவு பண்ணலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுகள் அல்லது மதம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மன குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புரிந்துணர்வு கண்டிப்பாக காதலர் கூட இன்னைக்கு தேவைங்க. ஸோ உட்காந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் அதிகமான ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, உங்களது அலுவலக பணிகள் அல்லது வியாபாரம் சொந்த பந்தங்கள் மத்தியில் சொசைட்டியில் சமூகத்தில் வந்து நீங்கள் யார் கூட இன்றைக்கி வாக்குவாதங்களை செய்யக்கூடாதுங்க. வாக்குவாதங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுடும். அதனால் யார் கூட விவாதங்கள் வாக்குவாதங்களை நீங்கள் கண்டிப்பாக பங்கேற்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைந்த நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நினைச்சபடி சில காரியங்கள் நடக்க
நஷ்டமல் போனாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு விரைவிலேயே சூப்பரான அருமையான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிவிடும். எனவே நீங்கள் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதி காரணமாக உங்களுக்கு நிறைய காரியங்களை இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்க முடியும். உங்கள் வீட்டில் வந்து சுபமங்கல யோகத்தை கேட்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இப்பொழுது உங்களுடைய நகைச்சுவை உணர்வை நீங்கள் பயன்படுத்தி கலகலப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்களது வியாபாரம் அலுவலக பணி அனைத்துமே சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. குழந்தைகள் கூட அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த தடவை சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓரளவு உங்களுக்கு வந்து பிடித்தமான சில விஷயங்களை செய்யலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அற்புதமான இனிமையான சர்ப்ரைஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் அழகான மாலை பொழுது உங்கள் வாழ்க்கை துணையோடு அமையக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நடக்காமல் போனாலும் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லைங்க. நாளோட முடிவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட அழகான இனிமையான மாலை பொழுது நீங்கள் கழிக்க முடியும். அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4 நான்காம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் உங்களுக்கு நல்ல அரவணைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில விலையுயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு மனசில் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது உங்கள் நிதிநிலைமை பொறுத்து நீங்கள் வாங்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகமாக செய்து வியாபாரத்தில் வந்து நல்ல கணிசமான லாபத்தை இப்பொழுது வியாபாரிகள் பெற முடியுங்க. ஸோ அதுக்காக நிறைய ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடுகள் தாராளமாக செய்யுங்க. பயணங்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக அமைகிறது. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவது போல உங்களது தாயின் ஆரோக்கியமும் இன்றைக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் திருமண வாழ்க்கையை ரொம்ப தித்திப்பாக அமையுங்க. நல்ல ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கை துணை கூட எனக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மனசாவங்கள் எல்லாம் விலகும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய மனம் லேசாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அருமையான சூழ்நிலை மேன்மையான சூழ்நிலை அமைகிறது. அதனால நல்ல ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.